வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெற்குத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. இந்த பிறந்த வீட்டுக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். இல்ல மட்டும் இப்படி தனியா வந்தா நமக்கு அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பயமா இருக்குமா இல்லையா? அதே கவலைதான் எனக்கும். அந்த சிவனார் அரண் இல்லாதபடிக்கு, அந்த கருத்தனார் சிவனார் இல்லாதபடிக்கு, தனிமையில வந்திருக்கிற தண்டா என்னம்மா விஷயம்? ஏதாவது ஏதாவது சண்டையா புருஷம் கொண்டாட்டிக்கு என்ன தனியா வந்துட்டேன்? மறந்துட்டேன். நல்லா இருக்காரா? நல்லா இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனை கேட்டு சொல்லுங்க. உலக மக்களுக்கெல்லாம் படியிருந்து வருகிறேன் பார்வதா என்று சொல்லி தினந்தோறும் சொல்லிவிட்டு போவது வழக்கம். இத சொல்றதுக்கா அங்கிருந்து தந்தது வரைக்கும் வந்த ஒரு அநியாயம். அதுதானே இது வருதுனா முன்னாடி எப்பயும் இருக்கணும். நீங்களும் நான் உன்ன பாத்துட்டு இருக்கணும், நீங்க என்ன பாத்துட்டு இருக்கணும். அதனால சொந்தமா நாமளே காடு ஓட்டி எல்லாம விளைச்சல் செஞ்சு நாம அதை அறுவடை செஞ்சு உலக மக்களுக்கு எல்லாம் படியிறந்தாத்தான் நான் நம்புவேன். படியெழுக்கிறதுனா நீ போய் கையை நீட்டி படியெழுக்கிறதெல்லாம் சும்மா, அது வேண்டாம். படியெழுப்பதாக இருந்தா தானிய தவசை நம்ம வெள்ளாம பண்ணி அறுவடை பண்ணி அதை கொண்டு போய் உலக மக்களுக்கு படியெழுக்கணும் அப்படின்னு நீ சொல்லிருக்கிற. என் தங்கச்சி என்ன மாதிரி புத்திசாலி, கொஞ்சம் எப்படி அறிவா கேட்டிருக்க பாத்திய புரசன? என்னடியும் செய்யறதுன்னு சொன்னாரு. ஒண்ணு என்னம்மா, உனக்கு என்ன புத்தி பேலச்சு போச்சா? ஏறு ஓட்டதுன்னா ரெண்டு மாடு கட்டி ஏறு ஓட்டிதான் நான் பாத்துக்கிறேன். அன்னமூட்டுல வந்து மாடு சீதரம் ஒரு மாடு கொடுத்தா போதுன்னு வந்திருக்கிறியே, இன்னொரு மாட்டுக்கு உன்னைய கட்டி கூட்டி ஓட்டுவா? ஏமாத்த இல்லண்ணா, அப்படி இல்ல. எங்ககிட்ட இருக்கிறது நந்தி வாங்கணும் இருக்குது, உங்ககிட்ட பசு வாங்கணும் இருக்குது, இது ரெண்டையும் சேர்த்து ஓட்டலாம் தான். ஏப்பா, இவங்க நந்தி நம்பி என் பசு மாட்டு ஓட முடியுமா? நீ வெள்ளாம பண்றது, விவசாயம் பண்றது எல்லாம் சரிதான். நீ வெள்ளாம பண்ணா முதல்ல முக்கியமான ஒரு பொருள் காடு. அந்த காடு இல்லாம யாரு விவசாயமே பண்ண முடியாது உலகத்துல. காடு எங்க இருக்குது? சிவபெருமான் கட்டி மண்ணுமா இருக்கும். அந்த கட்டி மிதிக்கிறாரு, மூத்த பையன் விநாயகர் பெருமான் இருக்கானே, அவன செத்த மெதிடானா மெதிச்சிட்டு போறா? மக்க மூணு பேர் சேர்ந்துகிட்டு ஒரு காட்டு தயார் பண்ணி போடுறீங்க. சரி, காடுதான் இருக்குன்னு வச்சுக்க, மழை மாறி பெய்யாம விவசாயம் பண்ணாம பாவ மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லாம என்னமா பண்ணுவ நீ? தண்ணிக்கே பஞ்சம். அதான் இருக்கே கங்காதேவி. அடா என் மச்சனை அங்க தலைமலை வச்சிருக்க முடியாது. அவளை இறக்கி விட்டு பாத்து சொன்னா தண்ணி பாய்ச்சிட்டு போயிடுறேன். சரி, அவள் மட்டும் என்ன, என்னுடைய மைத்துல சிவனே வேலை செய்யும் பொழுது இவங்க சும்மா இருந்தா ஆகுமா? சரி,
அதுதான் பண்றாங்கன்னு வெச்சுக்க சரி காடு இருக்குது விவசாயம் பண்ணா முத ஏறுளு தான வந்தேன்ன அந்த ஏறு கலப்பு எங்க இருக்குது உனக்கு நான் அண்ணன் பெரிய அண்ணன் இருக்கறங்கள சாதாரண அண்ணன் ஆமா அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிடு நாளை கொடுத்து கொடுத்துறேன் கலப்பாயில வெச்சு சுத்துறவ நம்ம அண்ணன் பலராமரே ஆமா அவர் கையில கலப்பாயில இருக்குது வாங்கிட்டு போலாம்னு போயிருக்கார் அவர் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு அவளோ மண்ட வாங்கிட்டா அண்ணன் கிட்ட வாங்கிட்டு வந்துட்டா தயாரே நீங்க கொடுத்துக்கிறீங்க சேர்த்து வாங்கிட்டு சரி பலராமர் கிட்ட கலப்பு வாங்கிட்ட கலப்பிக்கு அந்த கலப்ப கவுறு என்னது கூட்டாங்க இரு அதான் அந்த என் பரசு இருக்கற அப்படி என் கூட்டுக்காரர் அந்த பெரிய பாம்பு எடுத்து அங்க போட்டுங்க மாட்டினா புடிக்குது அப்படியே ஆமா சரி கருதடி கருதடி என்னாரோ அவர் வெச்சிட்டுக்காரே வேலை அந்த வேலை எடுத்து இப்படி போட்டு இப்படி மாட்ட கூளாயிதா ஆமா சரி நகத்தடி நெகத்தடியா நெகத்துக்கே பஞ்சம் அட என் பையன் முருக இருக்கானே அவன் என்னாரே வேலை கையில வச்சு வேலாயிதா அந்த வேலை எடுத்து இப்படி போட்டா கூளாயித கருதடி வேலாயித நெகத்தடி ரெண்டு போட்டுட்ட கலப்ப கவர் உன்னோட புரதம் வெச்சிருக்கிற பெரிய பாம்பு சரி அந்த பூட்டாங்க நீ கூட்டங்கண்டிக்கு இருக்குது அந்த சின்ன பாம்பு குட்டி பாம்பு குட்டி பாம்பு அதை எடுத்து போட்டு இனி கட்டணும் முடிஞ்சது எப்படிண்ணா மைத்திர சிவனே வேலை செய்யும் அந்த பாம்புகளுக்கு என்னப்பா வேலை அதுவும் வேலை செய்யட்டுமே இறக்கி விடலாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஓட்டணும்னா காடுக்கு அப்படின்னு முடிவு பதிவிட்ட சரி அதுக்கு சொல்லானிதான் என்னோட கையில வச்சு புல்லாங்கல் வாங்கிட்டு சரி இதெல்லாம் வாங்கிட்டு போறேன்னு வச்சுக்க எல்லாமே உனக்கு தந்துடுறேன் அந்த நவ தானியம் விதைக்கணும்னு சொன்னீங்கல்ல அது எங்க வாங்கலாம்னு வந்திருக்கிற எங்க அண்ணிக்கிட்ட தான் அதுலதான் இருக்குது பம்பு அவ இப்பதா எனக்கு வேற என்னமோ சொல்லிவிட்டு போன எதையாவது ரசமா ஃப்ரிட்ஜ்ல வெயி சுடு சுடு தண்ணி திங்க மாட்டான் திங்க மாட்டா போய் ஃப்ரிட்ஜ்ல வெயி அவங்க எல்லாம் தெய்வ கண்ணிகள் எல்லாம் அந்த வீட்டு வேலை வேற எல்லாம் வேலை காட்டி வேலை செஞ்சுக்குவாங்க சிவனாரி ஏறுணுவ கட்டி மிதிக்கிறது விநாயகர் அண்டை வெட்டுறது முருகன் தெய்வ கண்ணிங்க வேலை செய்யறது அந்த என்னதான் சக்கலாத்தியா இருந்தா கூட அவளே மனம் மேல தலையில இருந்து இறங்கி வந்து தண்ணி பாய்ச்சறா அவளும் ஒரு வேலை செய்யறான் எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறாங்க ஏதோ எங்க பங்குக்கு ஏதோ உடம்புறீங்கிற முறையில நாங்களும் ஏதோ கொடுத்து உதறோம்னு வச்சுக்க இந்த மகாராணி நீங்க என்ன பண்ணலாம் இருக்கிறீங்க ஒரு அத்தியாயம் புரச வேலை செய்யறாராமா இந்த பிள்ளை இதெல்லாம் வாங்கிட்டு உட்காந்து காலி மேல காலி போடு யஜமானி என்ன காட்டி வேலை பாக்குறதா என்ன பண்ற வேலை இல்லையாண்ணா பயிர் நடணும் எத்தனை வேலை இருக்கும் எடுத்து நாத்து வச்சாதான் பின்னாடி வச்சுட்டு வரேன் உன் புரசம் கூட ஒரு பத்து வேலைக்கு சேர்த்து செய்யட்டும் இங்கெல்லாம் கொஞ்சம் கணக்கா உடம்பு வச்சிரு நம்ப திங்க அதனால இப்ப உனக்கு பசுமாடு வாங்கிட்டு போறான்னு கேட்டு விட்டாயா நானும் தரேன்னு சொல்லிட்டேன் என்னதான் இருந்தாலும் எங்க கூட்ட யஜமானியம்மா இருக்காங்களே இரு வர்றேன் தேவி லட்சு கண்ணே லட்சு என்ன வந்தது கிளம்பி தங்கச்சி அந்த கைலங்கிரியில வெள்ளாம பண்ற விவசாயம் வெள்ளாம பண்ண நாசு நட்டா என்ன பண்ண நமக்கு என்னங்க அதெல்லாம் பண்ணிட்டு போற அவ பண்றதுக்கு சீதனம் வாங்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறா தங்கச்சி
எல்லாம் கொடுத்தோம் இந்த பசு தானம் குடுக்கலையாமா அவளுக்கு சீதனமா அதனால கேட்டு வாங்க வந்திருக்கா அதனால கொடுத்ததா அவளுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா கொடுக்க முடியாதுங்க வேணும்னா வந்து எங்க கேட்க சொல்லுங்க நான் கொடுக்குறேன் தங்கா ஏதோ யாரும் ஏதோ ஒரு பெண்ணுக்கு பெண் மனசரால நீயே கொஞ்சம் கேட்டு பாரு கேட்டுக்கிறேன் நீ வந்தீங்கல்ல ஆமா சாப்பாடு ரெடி ஆயிருச்சு ஏ பாயாசம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு சாப்பாடு பண்ணி நீங்க சொல்லி பாத்தி எனக்கு அதாவது சாப்பாடு வயிறு நிறைஞ்சிருச்சு அதெல்லாம் வேண்டாம் நீ நேர ஆகுது அதனால எனக்கு இந்த பசு மாடு கொடுத்தீங்கன்னா நான் சொந்தமா வெள்ளாம செஞ்சு உலக மக்களுக்கு படி இறக்கணும் ஏண்டி அத சொன்னாங்களா நல்லா இருக்குத நாயனே சேலல இருக்குத சாயனே சொன்னாங்களா கேள்வி ஏண்டி எங்கடி இது பசு மாடு எங்கடி பசு மாடு வந்து மாட்டுது எங்க வீட்ல அண்ணா பசு மாடு மாட்டுது நாளை கொட்டந்து விட்டுற நாளைக்கு ஆமா ஏண்டி இப்படி தான் சொல்லி சொல்ல எங்க வீட்ல இருக்கிற சொத்து சகத்து எல்லாத்தையும் உரிஞ்சிட்டு போயிட்டான் ஏக்கா இந்த புடவை யாருன்றீங்க இந்த புடவை யாருன்றீங்க எங்களுக்கு இன்னொருத வந்து போனவ போனதர வந்து கட்டிட்டு போனா இந்த தானி இருக்குதே நீங்க தான் தானி லட்சுமி இல்லங்களா இந்த தானியத்தை இன்னைக்கு எனக்கு ரெண்டு படி கொடுங்க நாளைக்கு நான் வெள்ளாம வச்சு விளைச்சல் செஞ்சு உங்களுக்கு நாலு படியே கொடுத்துறேன் அடியே மாடி என் வாத்தம் உள்ள பெருங்காயமா என் வாழ்த்து வெங்காயம் எங்க இருக்கு தானியம் எங்க இருக்கு தானியம் அடி வாங்கறதெல்லாம் இத விடுங்க விளையாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப என் தங்கச்சி வெள்ளாம பண்றாங்கறதுனாலதான் உனக்கு மனசு சங்கடமா இருக்குது நீ மாட்டிக்கிற சரி என் தங்கச்சி நீ தராத இல்லம்மா என் தங்கச்சி நீ தராதடி யாரும் எதுவும் தர வேண்டாம் மாடும் தர வேண்டாம் நீங்க என்ன என்ன தானியமும் தர வேண்டாம் இந்த குழல் இருக்குதுல்ல இதுவும் தர வேண்டாம் எதுவுமே தராதிங்க உங்க அண்ணன் அந்த அரி அவன் இருக்கான்ல பெருமை தங்கச்சி பண்றான் என்னுடைய கோமாதா பசு அப்புறம் வேற என்ன கிட தானிய வாங்கிட்ட பசு வாங்கிட்ட எல்லாமே குடுத்துட்டேன் எனக்கு ஒரு மாதிரி மன சங்கடமா இருக்குது சரி
என்னதா இருந்தாலும் வெள்ளாம் விளைச்சோட சீரும் சிறப்போட வெள்ளாம் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு தினைக்கு அந்த வெள்ளாமை பாக்கறதுக்கு நாங்க எல்லாரும் வந்து பாத்துட்டு வரோம். போய் வருவோம்.